முன்னாள் அமைச்சர் பழனி மாணிக்கத்தின் மீது வருமான வரி மற்றும் பாலியல் குறித்த புகார் இருப்பதால் அவர் மீது பாலியல் வன்கொடுமை மற்றும் கிரிமினல் வழக்கு தொடர முகாந்திரம் இருப்பதாக சரிதா நாயர் தெரிவித்துள்ளார். அவங்க வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணலைன்னா கூட அவங்க பேர் வந்து என்னோட லெட்டர்ல இருந்தது. சோ என்னோட லெட்டர் வந்து ஒரு டாக்குமெண்டா தான் அவங்க போட்டிருக்காங்க. சோ ஹி கேன் ஃபேஸ் திஸ் கிரிமினல் இஷ்யூ. இட்ஸ் நாட் இட் மே நாட் கம் அண்டர் திஸ் கமிஷன் ரிப்போர்ட், பட் ஹி மே ஃபேஸ் த கிரிமினல் இஷ்யூ. 25 லட்சம் அவங்க லஞ்சம் வாங்கியிருக்காங்க, அதனால அவங்க முன்னாடியே அவங்க மேலேயும் இதே குற்றம், அதாவது வந்து லஞ்சம் வாங்கியிருக்கிற குற்றம், அதே மாதிரி அந்த செக்ஷன் 376 கூறிய குற்றமும் அவங்க மேல வந்துடுவாங்க, கண்டிப்பா எஃப்ஐஆர் போட்டுடுவாங்க, அவங்களுக்கும் இந்த விசாரணை வந்து நேரிட வேண்டிய